ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பேக்கெட்டில் இருக்கிற ராகி சேமியாவை அப்படி ஊற வச்சு ஒரு 3 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வைக்கும் போது லைட்டாக உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்து ஒரு தட்டில் லைட்டாக உலர வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது வந்து எல்லாம் ட்ரை ஆகட்டும். அப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த சூடெல்லாம் போட்டோம். அப்புறமா நம்ம தாளித்து கொட்டிடலாம். வெங்காயம் 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உள்ளே ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கல. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் உளுத்த பருப்பு கொஞ்சம் ரெண்டையும் போட்டுக்கலாம். உளுத்த பருப்பும் கடுகும் போட்டாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி 3 உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சேமியாக்கு வேண்டிய உப்பை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம வேக வச்சுருக்கிற ராகி சேமியாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சூடாக சட்னியோடு சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.